மாத்தி யோசிச்சேங்க உலகின் மிக பெரும் பண்ணை தொழில்களில் ஒன்றான கோழி வளர்ப்பில் பெரும்பாலான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் நாட்டுக்கோழிகளின் முட்டை மற்றும் இறைச்சிக்கு என்றுமே மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைப்பதால் நாட்டுக்கோழிகளை வளர்த்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா உதினிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் அருணாச்சலம் அவர்கள் தரும் செய்திகள் டிப்ளமோ அக்ரி முடிச்சுருக்கேன் அக்ரி முடிச்சுட்டு இப்போ கோழி வளர்க்குறதுல வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு நம்ம நாட்டுக்கோழி பற்றி ஒரு தேடலில் வந்துட்டு ஒரு நம்ம இந்தியா லெவலில் ஒரு முப்பத்தி ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு பதினோரு வகையான வெரைட்டி நாட்டுக்கோழி இதை எடுத்து வந்துட்டு இங்கே ஒரு பேரண்ட் யூனிட் வச்சு இதிலேருந்து முட்டை எடுத்து அதிலேருந்து சிக்ஸ் உற்பத்தி பண்ணி புதிதாக நாட்டுக்கோழி பண்ண போடுறவங்களுக்கு வந்துட்டு குஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஒரு பதினோரு வகையான நாட்டுக்கோழி வெரைட்டியிலேருந்து கறிக்கு தனியாக முட்டைக்கு தனியாக இது மாதிரி இதில் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இதில் வந்துட்டு இப்போ முட்டைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கைரலிங்கிற ஒரு வெரைட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான அது முட்டை வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது முட்டை இடும் அந்த வெரைட்டி இது பண்ணுறோம் அசில் வச்சு பண்ணுறோம் கடக்நாத் பண்ணிகிட்டு இருக்கு நிக்கோபாரி இதெல்லாம் அந்தமான் பிரீடு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பிரீடு இருக்குது அதில் ரெண்டு வெரைட்டியில் ஒரு பதினோரு வெரைட்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் தெரியும் ஒவ்வொன்றுக்கும் இதை தாய் கோழி யூனிட் வச்சுட்டு புதுசாக வந்து வரவங்களுக்கு நம்மளே குஞ்சு உற்பத்தி பண்ணி இது சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இதில் வந்து கலப்பினம் இல்லாமல் ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதில் வளர்ப்பு முறையும் வந்து நம்ம மாதத்தில் ஒரு நாள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து இது பண்ணுறோம் நம்ம கேவி கே நம்ம ஆத்மா திட்ட வேளாண் துறை ஆத்மா திட்டத்தில் வரவங்களுக்கும் இலவசமாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் கடக்நாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மத்திய பிரதேசத்தோட வகை வெரைட்டி இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கருப்புனால எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால இதுல என்ன கலப்பினங்கள் வரல அப்படிங்கிறனால கருப்பு கொவி அரிசி இது மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி கருப்பு அப்படிங்கிறதுனால இருந்தனால இதை வந்து பர்டிகுலராக எடுத்து இதை பண்ணுறோம் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெக்கடைக்கில் எதுவுமே இல்லை சித்த மருத்துவத்தில் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கடக்நாத்தை மட்டும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கலப்பினம் இல்லாதனால முட்டைக்கு நல்லா இதாக இருக்குது கறி கருப்பாக இருக்கிறதுனால வந்துட்டு இதில் கொழுப்புத்தன்மை எதுவும் கிடையாது நிறையா புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நிறையா வாங்கி விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க வளர்க்குறதுக்கு நம்ம ஃபார்மருக்கு இதை நிறையா ப்ரோமோட் பண்ணுறோம் கருப்பு கோழியை வந்து இதோட முட்டை வந்து காஸ்ட்டு வந்து இன்கம் வந்து கூட அதிகமாக போகுது பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாயிரம் விற்றுட்டு நம்ம ஃபார்மில் கொடுக்குற ப பன்னெண்டு வரையும் கொடுத்துட்டுருக்குறோம் ஆனால் வெளியில் இருபத்தஞ்சு ரூபாயும் போய்கிட்ருக்கு இது ஒரு கோழி வந்தோட வெயிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக வரும் அது ஒன்றையா கிலோருந்து மேக்சிமம் ஒன்றுலேருந்து ஒன்றையா கிலோ தான் வெயிட் வரும் சேவல் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வரும் அதுக்கு மேலே வெயிட் வராது இது வர்றதுக்கு ஆறு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் இது வர்றதுக்கு முட்டை மிச்சம் கலப்பின கோழின்னா உங்களுக்கு நாலு மாதத்துல வந்துடும் முட்டை போடுறது இது மாதிரி இது வந்து ஏழு மாதத்துல எட்டு மாதம் ஆயிரும் இந்த கோழியில் வர்றதுக்கு இது உணவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான இது கடக்நாத் வந்து ரொம்ப அற்புதமான வெரைட்டி கைரலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலஞ்சு வெரைட்டி கலந்து வரும் கைரலி கேரளாவோட ப்ரீடு இது இந்த ப்ரீடில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து வருஷத்துக்கு இரநூத்தி எண்பது முட்டை முட்டைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து கலப்பினங்கள் இல்லாமல் எந்த லேப்லையுமே இல்லாமல் டெஸ்ட் பண்ணாமல் அது பண்ணதில் இதில் வந்து முட்டைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி வருஷத்துக்கு இரநூத்தி எண்பதுங்கையில் அதில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது முட்டை வந்து தாராளமாக கிடைக்கும் ஃபார்மர் வந்து ஒரு நூறு கோழி வச்சுருந்தாங்கன்னா மாதம் இன்கமுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா ஒரு இன்கம் சோர்ஸுக்கு வந்து ஒரு அடிஷ்னலான உப இது நம்மள்ட்ட கிராம நம்ம யூனிவர்சிட்டி நம்ம யூனிவர்சிட்டியில் கொண்டாந்து கொடுத்து பண்ணதில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதில் வந்து கிராமப்பிரியா ஒன்று நாமக்கல் ஒன்று இது ரெண்டு தான் நம்ம பண்ணுறோம் இது ரெண்டும் வந்து முட்டைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நாமக்கல் ஒன்று வந்து முட்டையும் கறியுமே நல்லா இருக்குது அது ரொம்ப இது பண்ணுறாங்க அந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வச்சு பண்ணுறோம் அதுவும் இது இது பண்ணுறோம் இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறு கோழி வச்சிருக்கிறோம் பேரண்ட் யூனிட் வச்சுருக்கோம் இதில் முட்ட உற்பத்தி மட்டுமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் சிக்ஸ்லேருந்து ஒரு மூவாயிரம் சிக்ஸ் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோடய இன்கம் மட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் எய்ம் பண்ணோம் இப்போ வந்து ஒரு ரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரையும் எய்ம் இருக்கோம் அதனால் நம்மளும் எல்லா ஃபார்மர்ட்டு என்ன சொல்கிறோம்னா நீங்களும் இது மாதிரி குஞ்சு உற்பத்தி பண்ணி எல்லா பகுதிக்கும் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நாட்டுக்கோழி தேவை இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு அதை வந்து ஒவ்வொரு பகுதிக்கு பண்ணணும் இப்போ மதுரை மாவட்டத்தில் நான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிக்டில் இருக்கிறவங்க பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் மேலும் விவரங்கள் பெற எம் அருணாச்சலம் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு 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 மூன்று ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்